நான் வளர்ந்தால் எல்லாரும் சந்தோஷப்படுற ஆட்கள், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நேற்று பாலிமர் நியூஸ் வந்தீங்க. இந்த மாதிரி சைட்ல பாப்பாங்க ஸ்ரீதர். அப்புறம் நான் யாருன்னு என்ன கேட்கறது கூட வேற யாரையாவது கேட்டு பாருங்க. சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வடகுப்பத்து ராமசாமி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கடவுள் நல்லா வேண்டிட்டு இருந்தேன். எந்த தடையும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரலும் முடியணும் அப்படின்றது என்னோட வேண்டுதல். அதே மாதிரி இந்த படம் ஆரம்பம் முதல் இன்று சக்சஸ் இந்த மீட்டோரிலும் நல்ல படம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த படத்துல சப்போர்ட் பண்ண உலக நண்பர்கள். அதுக்கப்புறம் இது மேல பேசினா சமந்தி கிட்ட திட்டு வாங்கினா சொதுப்பிடுவாங்க. என்னுடைய இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திக் ரொம்ப நன்றி. டிக்கில் ஆனாலும் பண்ண டிக்கில் ஆனாலும் கோசிக்கினேன். என்ன பையன் மூணு நாள் கேட்டு மூணு நாள் தான் வச்சு இது பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப சண்டை. நான் என்ன அடுத்த படம் பண்ணிக்கலாம்னு என்னதான் அடுத்த படம் பண்ண போறீங்க? ரெண்டு மூணு படம் விட்டேன் தெரியுமா உனக்கு? நீ கேட்ட தேதியெல்லாம் மாறி போய் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் இல்லைன்ட்டு பாபா அப்படின்னு மூட் அவுட் ஆகி போச்சு ரொம்ப. சரி அடுத்த படத்துல பண்ணிக்கலாம், நீ அங்கே அடுத்த படத்துல பண்ண போறேன்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல கூப்பிட்டு பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம், இது நச்சந்தானா இதுலயே நம்மள கவுத்துல வேற 13 நாள் அதுல கேட்டாரு, இதுல ஒரு 35 நாள் இல்லாரு, 40 நாள் இல்லாரு, நம்பி வேற படம் தான் கம்மிட்டு ஆகலாமா வேணாமா? சந்தானம் படம் நச்ச படம் கூட நாளிச்சு நச்சாலும் நறுக்கலாயிட்டு நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இதுதாங்க உண்மை. சந்தானத்தை கூட நடிச்சேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பாதிக்குது. ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களா பண்ணிட்டு வந்தேன், இதுல நல்ல வேஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. படத்தை நிறைய நாள் ஒர்க் பண்ண, நிறைய சீன் ஒர்க் பண்ண, அதுக்கப்புறம் ஜாலியாக விளையாடலாம் படம் போயிடுச்சு. மற்றபடி இதுக்கு மேல நான் இந்த இடத்துல இருந்து எல்லா மேடையில இருக்கு எல்லாருக்கும் இந்த படம் சம்பந்தப்பட்ட எங்களுடைய அண்ணன் செம்புலி ஜெகன் அண்ணா, ஆனா ரொம்ப நன்றி. நான் நாங்க ஒரு டீமா இருந்தோம், நாங்க ஒரு குரூப் சுமதி அக்கா செம்புலி ஜெகன் அண்ணா, அதுக்கப்புறம் பிரதீப் எல்லாம் நாங்கள் பிளாஸ்கர் டிஇ வாங்கி வச்சுக்கணும், யூஸ் அண்ட் த்ரோ கப் போட்டு மரத்தில் எந்த மரத்தில் ஒன்றும் கட்டி தொங்கிட்டு அங்கே ஒரு பக்கமாக உட்காந்து பேசின்னு இருப்போம் ஜாலியாக. அப்படி டீ அது போடும்போது டீ பிஸ்கெட்டு போகிற பிஸ்கெட் எல்லாம் இருக்கும் அதில், முருகன் இருக்கு, யாருக்கு என்ன ஒன்று இருக்கும் அதில். அந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு என்னமோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி அந்த இடங்கள் நிஜமாகவே அற்புதமான லொக்கேஷன், லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருக்குது. அந்த லொக்கேஷனில் வந்து பாதுகாத்துல பார்த்தீங்கன்னா அந்த பண்ணி இனி காட்டு பண்ணி வரான் அப்படின்னா காட்டு பண்ணி வருவான் என்ன இது புரு புருன்னு அது வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடினே இருக்குது. இந்த பக்கம் எத்தனை ராபம் திடீர்னு புலி கிளி வந்துடும் போது, ஆனால் புலியெல்லாம் இங்கே வராது. எப்பயும் ஒரே ஒரு அடிதான் ஒரு யானை வந்துருக்குது அப்படின்னாங்க. மெர்சல்லாம் கொஞ்சம் இருந்தது. இந்த படம் வந்து இதுக்கு மேலே நம்ம நிறைய பேருக்காக பேசுறதுக்கு, அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மக்களுடைய ஆதரவு, உலகத்துறையோட ஆதரவு, இந்த மற்றபடி இந்த என்ன சொல்றது சப்போ இந்த உதவி இயக்குனர்கள் எல்லாம் அசிஸ்டன்ட் டீம் டோட்டல் டீம் சூப்பர் கே, எல்லாமே நல்ல ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க பசங்க. நைட் வந்து இயக்குனர் எப்படி கண்ண முடிக்கிறோம் அதே மாதிரி அவங்களும் கூட கண்ண முடிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. சில பேர் திட்டுவேன் நான்,
மணி நான் இப்போ கேட்டேன் வர முடியப்போ அப்படின்னா நான் என்ன இப்போ சொல்லு போ நான் வர முடியப் போ நான் கழிப்பேன் நான் கேட்டு போ சட்டம் கேட்டேன்னு சொல்லு போ நான் வானா யானா அப்படி பண்ணி இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடிக்கும் போது சந்தோஷமா இருக்கும் மனநிலைக்கு இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும் மேலும் மேலும் இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேரும் மேலும் மேலும் உயரணும் சந்தானம் கூடிய விரைவில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் எல்லா படத்திலும் நான் இருக்கணும் அதுதான் ஆசை மனசார வாழ்த்துறேன் ஹீரோயின் சூப்பர்க மேகாய செந்து கடத்தல் இருந்தா அந்த பந்தா இருந்த சீன்லாம் கிடையாது அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க அதாவது முக்கியமான விஷயமா இருந்தா தான் என்ன பேசுவாங்க அவளை தான் அந்த மற்றபடி செல்போனை வச்சுக்கினா அவங்க அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு ஏன்னா போகலாம் பச்சி போன வரையில வாங்கி போய்க்கிறேன் எல்லாரும் ஷூட்டிங்க்கு லேட்டா வந்து திச்சு வாங்கிக்கினேன் இருந்தாலும் சுட சுட எல்லாரும் எல்லாம் வாங்கி போயிருக்கிறேன் ரொம்ப நன்றி என்னுடைய பாஸ்கரா நாங்களாம் ரொம்ப நாள் எல்லாமே ஒன்னா டிவியில இதெல்லாம் வந்து பண்ணிருக்கிறோம் ஏதாவது பார்த்துட்டேங்கிறேன் கவுண்டர் போடலாம் நோட் பண்ணுகிறேன் நான் மாட்ட மாட்டேன் பாஸ்கர் நன்றிண்ணா மற்றபடி எல்லாம் நட்டி சார் ரவி சார் ரவிமரியன் சார் கூல் சுரேஷ் அதிர்ந்து இல்ல சொல்லிட்டேனா சொல்லிட்டேன் கூல் சுரேஷ் பிரசாத் ஜாக்லி நல்லா இருக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நடிச்ச நடிகர் இந்த படத்துல எங்களோட நடிச்ச நடிகர் யாருக்கு மறந்து போயிருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு படத்துல நடிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் மேலும் மேலும் வளரணும் நன்றி 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 ஒவ்வொரு இடத்துக்கு நீ வந்துடுறல எப்படியாவது அவனை கோத்து வாங்கணும் போட்டு வாங்கணும்ன்றதுதானே ஒண்ணு ஆசை இந்த ஸ்ரீதர் நோட் பண்ணிங்க அவனா நீ வெளிவாக்கணே தனியா பேசு நீ எல்லாம் வந்து இது இங்க இப்ப இந்த டான்ஸ் ஆடணும் டான்ஸ் ஆடத்துல ஜாட்ல பாத்தல ஜாலி இருந்து நீ தானே சொல்ல சார் ஜாலி இருந்தா அப்படின்னு போடல நீ வயசாகி போச்சுறேன் இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா பல உண்மைகள் செட்ல இருந்து வெளில வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச்